ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு டி சிக்ஸ் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா 360 1X2 புதுசாக வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா. இந்த கேமராவோட வீடியோ குவாலிட்டி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டா 360 1X2 இந்த பிராண்ட், ஓகே, இதோட வீடியோ குவாலிட்டி தான் பார்க்க போகிறோம். இதோட குவாலிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாற்றிட்டுன்னு போய் ஃபாலோ பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா 5 types ஆஃப் வீடியோ மோட்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் மோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் ரெண்டு வீடியோ மோட் மட்டும்தான் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதோட குவாலிட்டி மட்டும்தான், மீதியெல்லாம் வந்து தனித்தனியாக போட்டுக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து ரெண்டு ஸ்டாண்டர்ட் மோடில் ரெண்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் வீடியோன்னு வந்துடும், இன்னொன்று வந்து HDR மோடுன்னு வரும். இப்போ ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா 3 types ஆஃப் மோட்ஸ் இருக்குது. 5.7K ரெசல்யூஷனில் ஒன்று, 4K ரெசல்யூஷன் ஒன்று, 3K ரெசல்யூஷன் ஒன்று, இது வந்து ஸ்டாண்டர்டில் வந்துடும். HDR மோடில் பார்த்தீங்கன்னா 5.7K ரெசல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 4 types ஆஃப் ரெசல்யூஷனை வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து அவுட்புட் டே லைட்டில் வந்து எவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குது, இந்த கேமராவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இந்த லொக்கேஷனில் வச்சு தான் நான் வந்து அந்த வீடியோஸ் எடுக்க போகிறேன். அந்த ரெசல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து 5.7K ரெசல்யூஷன், 4K ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் 3K ரெசல்யூஷன், அப்புறம் HDRல் வந்து 5.7K ரெசல்யூஷன். இந்த 4 ரெசல்யூஷனோட வந்து குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத வந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஷார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5.7K ரெசல்யூஷனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். மைக் எதுவுமே கனெக்ட் பண்ணல, இன்பில்டோட மைக் குவாலிட்டி தான். இப்போ வந்து இது 360 degrees தான் வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ இப்போ இதோட குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். 5.7K ரெசல்யூஷன் இப்போ நீங்கள் பார்த்த ஷாட் வந்து 5.7K ரெசல்யூஷன் ஷாட். அடுத்து வந்து 4K ரெசல்யூஷன் வந்து என்ன இப்போ எந்த அளவுக்கு வந்து டெப்த்தாக இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாட், ஓகே, இப்போ இந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷனில் வந்து இந்த ஷாட் எடுத்திருக்கேன். இதோட குவாலிட்டி வந்து இந்த அளவுக்கு இருக்கும், சரிங்களா. 3K ரெசல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து ரொட்டேட் ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து மாற்ற முடிய மாட்டேங்குது 3K ரெசல்யூஷனில், ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. இப்போ 3K வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா இப்போ நம்ம அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். 4K வந்து டிஸ்பிளே வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. 5.7K வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் கேமரா மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியுது. இப்போ 3K ரெசல்யூஷனில் வந்து அது எதுவுமே பண்ண முடியல, ஸ்டாண்டர்டாக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்க்ரீன் டிஸ்பிளேயில் வந்து எதுவுமே டச் பண்ண முடிய மாட்டேங்குது, அது அப்படியே ஸ்டாண்டர்டாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குது. இது வந்து 3K வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. 3K அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஸ்டடி வைஸில் வந்து இப்போ இந்த டிஸ்பிளேயில் வந்து இந்த அளவுக்கு தான் தெரியுது. ஸோ நான் இது வந்து PC-யில் போட்டு பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்குன்ட்டு. 3K ரெசல்யூஷன் இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து HDR மோடோட ரெசல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 5.7K ரெசல்யூஷன். இதில் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது வந்து HDR மோடு, சரிங்க. அப்படியே நான் வந்து டிஸ்பிளே ரொட்டேட் பண்ணிடுறேன். ஓகே, இதோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக HDR மோடு. ஸ்டெடி வைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நடந்து தான் போயிட்டுருக்கேன், ஷேக் இருக்குது.
ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டெடியாக இருக்குதுங்க. ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருக்குது. ஆடியோவில் ஆடியோ அவுட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடியோ வந்து கேதர் பண்ணுதுன்னு தெரியல. ஆடியோ பிசியில் போட்டு பார்த்தா தான் தெரியும் எந்தளவுக்கு வந்து இது வந்து சூப்பராக வந்து ஆடியோவை பிக் பண்ணதும் தெரியல. பார்ப்போம், நம்ம பிசியில் போட்டு பார்க்கலாம் எந்தளவுக்கு ஆடியோ வந்து இது சூப்பராக எடுத்துக்குதுன்ட்டு. வேறு வேறு அட்மாஸ்ஃபியருக்கு போக முடியல, ஏன்னா செம்ம வெயிலாக இருக்குது. காலையிலே எடுக்கலான்ட்டு இருந்தேன், இது வெயில் தாங்க முடியல. இப்போவே சரியான வெயிலுங்க, சீரியஸாக இவ்வளோ நேரம் ஆகி அப்புறம் எடுக்க முடியாது, அப்புறம் போய் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் இப்போ நான் வந்துட்டு சரி பரவாயில்ல இந்த வெயிலியாச்சும் எடுத்துடலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நாலு டைப் ஆஃப் ரெசல்யூஷனில் வந்து எடுத்து காமிச்சிட்டோம். இந்த நாலு டைப் ஆஃப் ரெசல்யூஷன் வந்து எடுத்துட்டோம். இப்போ நான் இன்னும் போய் பிசியில் போய் போஸ்ட் ப்ராசஸ் தான் பண்ணணும். அது பண்ணிவிட்டு பார்ப்போம் அவுட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஃபர்தராக வந்து இப்போ நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம், லொக்கேஷனுக்கு வந்தோம், நம்ம இந்த ஃபோர் டைப்ஸ் வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா, insta360 1x2 இந்த கேமோட வீடியோ குவாலிட்டி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 5.7K ரெசல்யூஷன், 4K, 3K, அப்புறம் HDR இதோட ரெசல்யூஷன் காமிச்சிருக்கேன். இதை தாண்டி நான் வேறு எதுவும் பேச போகிறதில்ல. இதோட அவுட்புட் வந்து நான் வந்து லைட்டாக தான் டிஐ பண்ணேன், எல்லாத்துலேயுமே ரொம்ப லைட்டாக டிஐ பண்ணேன். ஆனால் கிரெயின் எதுவுமே நான் தூக்க கிடையாது. என்ன கிரெயின் இருக்குதோ அதுதான் இந்த கேமராவோட குவாலிட்டி. நான் கிரெயின் எதுவுமே நான் தூக்க கிடையாது, இருக்கிறது இருக்கிறபடியே வச்சுருக்கேன். கலர் கிரேட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதோட இன்பில்ட் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு, அதோட டெசிமலும் கூட்டியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நாம் பேசினபடி இதோட கண்டென்ட்டை நாம் என்ன எடுத்தோமோ அதை பற்றி ஷார்ட்டாக முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போட போகிறேன். இதை பற்றின ஃபுல் கம்ப்ளீட்டாக என்னென்ன பண்ண முடியுங்கிறத வந்து எல்லாமே ஒரு டியூட்டோரியலாக கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தராக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சைட்லேருந்து எதிர்பார்க்காத ஒரு சப்போர்ட் தான், ஒரு லைக்கோ ஒரு ஷேரோ கமெண்ட்டோ எது ஒன்று தான். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.